ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அஜித் குமார், இது உங்கள் அஜித் டிஎன்பிஎஸ்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வகுப்பில் வந்து பொது தமிழில் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பொது தமிழில் வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் குறள்கள் எத்தனை? 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். ரெண்டாவது க்வெஸ்டின், திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. மூன்றாவது க்வெஸ்டின், திருக்குறளில் எத்தனை இயல்கள் உள்ளன? 9 இயல்கள் உள்ளன. விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதன் முதலில் படித்த நூல் எது? திருக்குறள். ஐந்தாவது க்வெஸ்டின், திருக்குறளில் எத்தனை பால் ஆ பிரிவுகள் உள்ளன? 3 பிரிவுகளும் அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், பொறுத்துப்பால் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களை கொண்டுள்ளன. ஆறாவது க்வெஸ்டின், திருக்குறளை மொழிபெயர்த்தோர் யாவர்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோர் ஜியு போ, லத்தீனில் மொழிபெயர்த்தோர் வீரமாமுனிவர். திருவள்ளுவரின் காலம் என்ன? கிமு 31. திருவள்ளுவர் தினம் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது? தை 2 நாள். 9வது க்வெஸ்டின், திருவள்ளுவர் எந்த ஆண்டு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? அதாவது திருவள்ளுவர் ஆண்டு வந்து எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டால், கிமு 31, அதாவது நடப்பு ஆங்கில வருடத்தை பற்றி கணக்கிடுகிறாங்க. அடுத்தது 10வது க்வெஸ்டின், திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 10 பேர் யாருடைய உரை சிறந்து விளங்கியதுன்னு கேட்டிங்கன்னா பரிமேலழகர். 11, ரஷ்யாவின் அணுதுளைக்காத கிரகங்களின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள். திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம் தஞ்சையில் வந்து 1812 வந்து திருக்குறளை வந்து முதன் முதலில் பதிப்பித்து வெளியிடுகிறார். 13வது க்வெஸ்டின், திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. 14வது க்வெஸ்டின், வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகை கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். 15, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக்கறிந்த குறள் என்று பாடியவர் ஔவையார். 17, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாளும் இரண்டும் என்பதன் பொருள், இவற்றுள் நாள் என்பது நாளடியையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கின்றது. 18வது க்வெஸ்சன் பாருங்கள், நாளடியாரில் உள்ள பாடல்கள் எத்தனை? நாளடியாரில் 400 பாடல்களை கொண்டுள்ளன. இந்த நாளடியாரில் உள்ள பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமண முனிவர்கள். 20, வேளாண் வேதம் எனப்படும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நாளடியார். 21, கல்விக்கரையில் கற்பவர் நார்சில என்று கூறும் நூல் நாளடியார். 22, நான்மணி கடிகையை என்ற நூலினை பாடியவர் விளம்பி நாகனார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் இன்னும் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோக்கள் வந்து அப்டேட் ஆகிட்ருக்கோம். இது வந்து பொதுத்தமிழ், பொதுத்தமிழிலிருந்து நம்மளுக்கு TNUSRB போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து இடம்பெறும். தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்கள். இது உங்கள் அஜித் TNPSC. தேங்க்யூ.